ஒரு நாடு அறிவை எப்படி விற்கலாம், உயிரை எப்படி விற்கலாம், உயிர் காக்கும் மருத்துவத்தை எப்படி சந்தையாக்கலாம் சொல்லுங்க. உங்களுக்கு காசு இருக்கா, நல்ல மருத்துவம் பார்த்து உயிரோட வரலாம். உங்களுக்கு காசு இல்லையா, பாடை கட்டி நேர சுடுகாட்டுக்கு போகலாம். இதுவா ஜனநாயகம், இதுவா ஜனநாயகம் என்பது என்ன? இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன வசதி இருக்கிறதோ அது கடைகோடி மனிதருக்கும் கிடைக்கலாம். அதுக்கு பேர் தான் ஜனநாயகம், அதான் சமதர்மம். அது இருக்கா இல்லையே? மனுஷனுக்கு சேவை பண்றதுக்காக ஆரம்பிச்சது தான் மருத்துவம். ஆனா இன்னைக்கு அதுதான் உலகத்திலே நம்பர் ஒன் வியாபாரமா மாறிட்டு இருக்கு. உயிர்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான் இருக்கு, பணக்காரங்களுக்கு ஒண்ணு, ஏழைகளுக்கு ஒண்ணுதான் இருக்கு இல்லையே? ஒரு நாட்டோட ரிச்சஸ்ட் மேன் அவருக்கு கிடைக்கிற ஒரு மருத்துவ வசதி அந்த நாட்டோட பூரஸ்ட் மேனுக்கும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் உலகத்திலே சிறந்த நாடு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இலவச மருத்துவம் கிடைக்கிற வரைக்கும் எவருக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசாங்க மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும். சட்டம் இயற்றியது தானாக உலக தரத்திற்கு மருத்துவத்தையும் தூக்கியதும். சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, கவர்னர், எம்பி, எம்எல்ஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆபீசர், சுருக்கமாக சொல்ல போனா எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் சேரணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் உலக தரத்துக்கு வந்துடும். ஒரு கேள்வி, ஏழு விழுக்காடு தான் ஜிஎஸ்டி வரி போட்டிருக்குது சிங்கப்பூர், அது கல்வி மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குது. நீ 28 விழுக்காடு போட்டிருக்கீங்க, 30 விழுக்காடு கூட போடுங்க, கல்வி மருத்துவத்தை எங்களுக்கு தரமா சமமா இலவசமா தருவீங்களா? 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குறதாம் அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தரப்போ?